ஸ் வெல்கம் டு பட்டர் பியூட்டி சேனல். உங்க பட்டர் பியூட்டி சேனல் இன்னும் உங்க பியூட்டி பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கார் அடை செய்ய போறோம். அடை செய்ய நம்ம என்ன செய்யணும்னு தெரியுமா? அரிசியை ஊற வைக்கணும், அப்புறம் கடல பருப்பு சோரம் பருப்பை ஊற வைக்கணும். அரிசியும் பருப்பும் ஒரு 2 மணி நேரம் ஊறணும். நல்லா அரிசி ஊறினாதான் அடை செய்யறதுக்கு நல்லா வரும். அரிசி ஊறுறதுக்கிட்டே நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வெங்காயம் நிறையா போட்டால் டேஸ்டாக இருக்கும். அதனால நான் ஒரு 7-8 வெங்காயம் எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கியாச்சு. அடுத்து நம்ம பச்சை மிளகாவையும் கட் பண்ணிப்போம். ஒரு 3-4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாவையும் நல்லா பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கருவேப்பிலையும் நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு சோம்பு காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டு அரைச்சிப்போம். இப்போ இதை ஒரு பவுலில் கொட்டிடுங்க. அரிசியும் 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரிசியும் நம்ம எடுத்து போட்டு அரைச்சிப்போம். அரிசியை இப்போ அரைச்சாச்சு. அதே பவுலில் நம்ம மட்டும் கொட்டிப்போம். இப்போ கடல பருப்பும் பருப்பையும் அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பருப்பையும் அரைச்சிட்டோம். இதையும் இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் குறக்கறன்னு இருந்தால் தான் அடை நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிக்சரில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம். பருப்புலையும் நம்ம எடுத்து போட்டுப்போம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுப்போம். அதிகமாக போட்டுட்டிங்கன்னா மஞ்சள் வாசனை வரும். வெங்காயத்தை நம்ம அப்படியே போட்டுறக்கூடாது, பசைஞ்சு பண்ணி தான் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா அந்த
வெங்காயம் இதெல்லாம் போய் டேஸ்ட் அப்படி நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு நம்ம 10 மினிட்ஸ் வச்சுருவோம். 4-5 கொத்து முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா அதை போட்டோன்னா செம டேஸ்டாக இருக்கும். ஆனால் எங்கள் மரத்தில் முருங்கைக்கீரையே இல்லை, எல்லாம் பூச்சி விழுந்து போய் கிடக்குது. அதனால நாங்கள் சும்மா தான் இப்போ செய்கிறோம். அடமா வந்து 10 நிமிஷம் தாண்டியே ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு அடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுப்பை ஸ்பீடாக வச்சுக்க கூடாது, மீடியமாக வச்சுட்டு ஒரு சைடு வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அடைக்கு வந்து தேங்காய் சட்னி, மிளகாய் சாந்து, ஜீனி இதில் மூணுத்தையும் தொட்டு சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும். எனக்கு வந்து ஜீனி தான் ரொம்ப பிடிக்கும், சுஜிக்கு வந்து மிளகாய் சாந்துனா ரொம்ப பிடிக்கும். என்ன மூஞ்சி ரொம்ப டல்லாக இருக்கு? சும்மா தான், நேற்று போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கு. நல்லா தூங்கினீல? இல்லை, சாயந்தரம் நான் ரொம்ப நாள் தூங்கிட்டதுனால எனக்கு வந்து தூக்கமே வரல, ரொம்ப டயர்டாக இருக்கு. ஏய், எடுக்க போறோம். இப்போ எனக்கு பிடிச்ச அடை பிளேட்டுக்கு வந்துருச்சு. இது கூட நான் ஜீனி வச்சு சாப்பிட போறேன். எடுத்துட்டு போய் நான் சாப்பிட போறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. உங்களுக்கு இந்த பட்டர் பேட்டி சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி அமுக்கி விட்டுருங்க. பை பியூட்டீஸ்.